ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ரோஜஸ் படர் அப் பேடரர் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவேஷன் இந்த வீடியோவில் கடைசியால் தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன உதவு போதோ அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உங்கள் லைஃபுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா ரோஜஸ் படர் இவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியும் ஆனாலும் நான் வந்து அதிகமாக வந்து டென்னிஸ் பார்க்க மாட்டேன் ஆனால் டென்னிஸ் பிடிக்கும் அந்த கேம் பிடிக்கும் அதுக்கப்புறம் அவர் பேர் இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் நேம்லாம் தெரியும் ஆனால் இந்த ரோஜஸ் படரோட கதையை கேட்கும் போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுவோம் மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அவரோட வாழ்க்கையில் நடந்ததை சில விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ட்ரூத் அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த ஒரு வீடியோவும் ரோஜஸ் படர் அவரோட சின்ன வாழ்க்கையில் நடந்த அவர் இந்த வாழ்க்கையில் இப்படி பண்ணி சக்ஸஸ் ஆகினாரு அப்புடின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எல்லா பத்திரிகைலையும் பெருமையாக எழுதுகிறாங்க எல்லா இதுலேயும் வந்து கணிசமான அளவாக வந்துட்டுருக்காரு ரோஜஸ் அங்கே அம்மா அப்பாக்கும் வந்து பெருமையாக இருக்குது ராபர்ட் லெனிட் இங்கே ரெண்டு பேருமே வந்து அங்கே பேட்டி எல்லாத்தையுமே படித்து அங்கே சந்தோஷப்படுறாங்க நம்ம பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க இப்போ அங்கே திடீர்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க ரோஜஸ் பெடல்கிட்ட அப்போ அவர் என்ன என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு எக்லேண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சேருவிங்களா அப்புடின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போகிறேன் அப்புடின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்கும் போது அங்கே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னடா ரொம்ப ஒரு மாதத்துக்கு முன்னாடி சில மாதத்துக்கு முன்னாடி கேட்கும் போது இவன் வேறு மாதிரி சொன்னால் இப்போ வேறு மாதிரி சொல்கிறான் அப்புடின்னு சொல்லிவிட்டு அங்கே யோசிக்கிறாங்க சரி வந்தோன்னே கேட்போம் அப்புடின்னு சொல்லிட்டு அங்கே அம்மா அம்மா வந்து அங்கே அம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணுறாங்க அதே போல் கேட்குறாங்க நீ வந்து எங்கிட்ட சில மாதத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி சொன்னேன் எங்களை ஃப்ரெண்டு யாருமே இந்த ஊர் எல்லாத்தையுமே விட்டுட்டு எப்படி உன்னால் போக முடியும் அப்புடின்னு தானே சொன்னேன் ஊரை விட்டு போக முடியாது 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 அப்புடின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ மட்டும் போகிற அப்புடின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்புடின்னு சொல்லிட்டு அங்கே அம்மா அப்பா கேட்கும் போது ஆமாம் நான் சொன்னேன் யோசிச்சு பார்த்தேன் இங்கே இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பிரிய முடியல ஆனால் இங்கேருந்து எனக்கு போறதுக்கு மனசு இல்லை ஆனா நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அதாவது டென்னிஸ்ல நான் பெரிய ஆள் ஆகணும்னா இந்த ஊரை விட்டு போனாதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜஸ் வந்து அந்த முடிவு எடுக்கிறாரு அப்போ கால்குலேட் பண்ணுறாரு நம்மளுக்கு வந்து இந்த ஊரை விட்டு பிரியறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் வந்து கூடாது அப்புடின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவு எடுத்து அவர் வந்து ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை அந்த முடிவில் அவர் மனசுக்குள்ளே வெளியே அணை காட்டிக்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே நம்ம இந்த ஊரை விட்டு போகணுமா அப்புடின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அங்கே அம்மா அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீ ஊருக்கு போ நீ அங்கே போனால் தான் உனக்கு செட்டில் ஆக முடியும் இங்கே இருந்தால் உன்னால் முடியாது அது மாதிரி எதுவுமே வந்து தொந்தரவு பண்ணல அவங்க ஓன் இஷ்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க நோ சொன்னப்பையும் எஸ் சொன்னப்பையும் ஓ நீ என்ன வேணாலும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க இவ்வளோதையும் மனசு கஷ்டப்பட்டு அவன் திருப்பி போறான் இப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு வந்து டென்னிஸ் விளாட்றது ஆசை அவங்க ஊர்லேயே வந்து டென்னிஸோட கோச் வந்து கிடச்சிட்டாங்க அவங்களோட விளாட்ற நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க இங்கே போகிறதுக்கு மனசே வரல இங்கே இங்கேயே விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சொன்னான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளியே போனால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பிரபலமாகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க பதினாலு வயசில் அந்த பேட்டி கொடுக்கும்போது இந்த உலகத்திலேயே இவனை மாதிரி ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆனது வந்து ரோஜஸ் படர் ஓகேவா அதனால தான் இ டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைனா எகில அங்கே போகிறதுக்கு வந்து மனசு இல்லை ஆனால் இங்கே புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க இது வந்து இந்த கிராமத்துலேருந்து தூரமான இடம் தூரமாக கொஞ்சம் தூரம் போகணும் ரொம்ப தூரம் போகணும் அங்கே போயிட்டு வரத்துக்கு இங்கே வர முடியாது அங்கேயே தங்கணும் புது வீட்டில் யாராச்சும் தெரிஞ்ச வீட்டில் தான் தங்கணும் அவனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே தங்க பிடிக்கல நம்ம வீட்டை விட்டு எப்படி பிரியிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் எப்படி கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் போய் இருக்கான் அங்கே என்ன பிரச்சனைனா அந்த எக்ரா அப்புடின்னு சொல்கிற இடத்துல வந்து ஃப்ரெஞ்சு தான் அதிகமாக பேசுவாங்க ரோஜஸ் வந்து ஜெர்மன் தான் அதிகமாக பேசுவார் ஃப்ரெஞ்சு அந்த ஒரு எழுத்து எந்த ஒரு எழுத்துமே தெரியாது மொழி தெரியாமல் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டார் இவ்வளோதையும் கஷ்டப்பட்டு போயிட்டு வராரு அஞ்சு நாள் வந்து அந்த அகாடமியில் நல்லா தான் ஸ்போர்ட்ஸ்லாம் விளாண்டுட்ருக்காரு ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் சொந்த ஊர் எதுவுமே இல்லாமல் அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் எப்படா ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஏங்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு மணி நேரம் வந்து ஃபோன் பேசுவார் அம்மாகிட்ட நம்ம ஊருக்கு வந்து அஞ்சு நாள் வந்து அந்த அகாடமி ரன் ஆகும் சாட்டர்டே சண்டே வந்து லீவு அந்த சாட்டர்டே சண்டே வந்து ஊருக்கு வந்துடுவார் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அப்படியே போவார் போகிறதுக்கு மனசு வராது அவர் ஃபோன் பேசுவார் நம்ம ரிட்டர்ன் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு யோசிக்கும் ஆனால் அவர் எடுத்த முன் வச்ச கால அவர் பின் வைக்க மாட்டார் ஏன்னா நம்மளுக்கு தடையாக இருக்கிறத வந்து நம்ம தூக்கி போட்டு போனால் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புடின்னும் ஒரு மைண்டோட நம்ம முன் வச்ச காலை வைக்கக்கூடாது அப்புடின்னு சொல்லிட்டு அவர் என்றைக்குமே வந்து அவர் ரிட்டர்ன் போனதில்லை அவர் போய் அங்கே போய் நல்லா விளாண்டு சக்ஸஸாக இவ்வளோதே கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கற்றுக்கிட்டு டென்னிஸில் இவரை மாதிரி ஆளே கிடையாது இவர் அடிச்சிக்க ஆளே இல்லை முப்பத்தி ஏழு வயசானாலும் நான் இன்னமும் நிற்பேன் இது ரிட்டையர் ஆன வயசாக இருந்தாலும் நான் நின்று விளாண்டு காமிப்பேன் யங்ஸ்டர்லாம் வந்து தோக்கடிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக எல்லா பட்டத்தையும் வாங்கிட்டு நான் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஜஸ் படலை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நம்ம ரோஜஸ் படலை பற்றி நான் எதுக்கு சொன்னேன் இதில் உங்களுக்கு புரியலேனாலும் இந்த கதையில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு பிடிச்ச இடம் வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம் இந்த இடத்துக்குள்ளே நம்ம தான் ராஜா யாருமே வெளியே போ யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது வெளியே போனதுக்கு அப்புறம் நம்மளை யாராச்சும் திட்டுவாங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அங்கே போய் நம்மளோட ஆதிக்கம் செலுத்த முடியாது அதுதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போகிறதா அர்த்தம் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம்னா நம்ம நிறைய விஷயம் வந்து தடைப்படும் நம்ம கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து கிடைக்காம போயிடும் அதனால தான் அதனால தான் ரோஜஸ் படர் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடச்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகும்போது நிறைய கஷ்டம் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சக்ஸஸ் இருக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு ரோஜஸ் படரோட வாழ்க்கையை பார்த்தா தெரிய வருது அதனால தான் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பேசினேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இது உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சா அப்படின்னு கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்